ரசிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வித்தியாசமான கான்செப்டோட நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய நடிப்பை பார்த்து அவங்க பண்ணுற காமெடிஸ்லாம் பார்த்து நம்ம சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பர்வான செலிபிரிட்டி எப்பவுமே நம்ம நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு செம்மையான செலிபிரிட்டி வந்திருக்காங்க. இவங்களை பற்றி வார்த்தைகளால் நான் சொல்கிறதுக்கு பதிலாக ஷபானா பாட்டாகவே பாடி காமிக்க போகிறான். எஸ், ஆட்டங்கர மரமே அரச மலை கிளையே ஆலமரக்கிளையே அதில் உறங்கும் கிளியே. இப்படி நம்ம வந்து பாட்டு பாடினோடனே நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பர் டூப்போ ஹிட் கொடுத்த ஒரு பாடல். இந்த பாடலில் நடித்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எங்கேஜ்லேயே நம்ம தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து இன்னி வரைக்குமே அதே யங் தோற்றத்தோடையே வந்து வளம் வந்துட்டுருக்காரு. எஸ், ராமர் அப்துல்லா, கிழக்கு சிமையில் போன்ற பல ஹிட் படங்களையும் நம்ம கொடுத்துருக்காரு. ஆக்டர் விக்னேஷ் தான் இன்றைக்கி நமக்கு ஜட்ஜாக வந்திருக்காரு. ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் ஆக்டர் விக்னேஷ். சுமனா சொன்னாங்க இந்த ஆத்தங்கர மரமே சாங்க பாடினவர். நான் பாடல, பாடினவர் மனோ சார். அந்த பாட்டுக்கு நான் நடித்தேன். வெளியே கண்டிப்பாக நாய் துறதோ இல்லையோ கல்லால் அடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைலா, இதை பார்க்கவே காமெடியாக இருக்குது. நீங்கள் ஹேர் ஸ்டைலை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் காமெடி நல்லா பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இனிமே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்து நீங்கள் உங்களோட சீட்டில் போய் உட்காரலாம். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் எல்லாரும் காத்துட்ருக்கோம். பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ 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 சார். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு அருந்தவாலும் ஒரு பெரிய வெட் கிரைண்டரும் வரப்போகுது. ஸோ அதுதான் ஹர்ஷத் சவுந்தர் அண்ட் வந்து அருள் ஃபீனிக்ஸ். ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். ஸோ இதுக்கு என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க சுந்தர்? சிம்பிளான ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு லவ் ஃபெயிலியர் அந்த டாஸ்மார்க் பார்ல வச்சு நடக்கிற ஒரு சின்ன அட்ரஸ். டாஸ்மார்க்னு போர்டு போட்டதும் வேலை வெட்டி இல்லாமல் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்துட்டீங்களா? விக்னேஷ் சார், போன வாரம் கவர்மெண்ட் இலவச மருத்துவ முகாம் நடத்துனுச்சு. அஞ்சே அஞ்சு பேர் தான் சார் வந்தாங்க. அதுக்கு போன மாதம் கவர்மெண்ட் ராணுவத்துக்கு ஆள் எடுத்தாங்க. வெறும் 8 பேர் தான் சார் வந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணு தெரிஞ்ச உடனே இப்படி கும்பல் கும்பலாக வந்துட்டீங்களே. ஐயோ, இருக்கிற சரக்குலாம் கட்டிங்கே காலி ஆயிடுச்சே. இன்றைக்கி எனக்கு அடிக்கலன்னு தலை சுற்றுமேன். எவனாவது ஒரு இழிச்சவன் இப்போ வருவான், வந்தே ஆகணும். அவன் வரட்டும் இன்னைக்கு, அவனை வச்சு இன்னைக்கு விட்டு போயிட்டான். அவனுக்கு அவரு பண்ணியே ஓடல, நீங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்கீங்க? மூஞ்ச பார்த்தா லவ் ஃபெயிலியர் தானே. எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? டேய், உன்ன மாதிரி கை கிளாஸ்லாம் கையில கிளாஸோட சுத்துனா ஒன்னும் பொழப்ப நம்பி பணத்தை விட்டுருப்ப, இல்ல பொம்பளை நம்பி பணத்தை விட்டுருப்ப. அதானே சார், அவ என் உயிர். அவ போனதுல இருந்து தற்கொலை பண்ணிட்டு சாகலாம் போல இருக்கு. தற்கொலை பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன்னை கருவில் சுமந்த உங்க அம்மாவையும் உன்னை நம்பி கனவு காங்கிற உங்க அப்பாவையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தனா தற்கொலை பண்ணுவியாடா? உங்களுக்கு என்ன சார் தெரியும் காதலோட வலிய பத்தி? காதலோட வலிய பத்தி என்ன தெரியுமா? எனக்கு தேவைதாண்டா. ஆமா, அவளை நீ எங்க முத முத மீட் பண்ண சார்? முதல்ல அவளை நான் சுடுகாட்டில் தான் மீட் பண்ணேன். கரெக்டாக தான் பார்த்துருக்கான். காதலிச்சா கொஞ்ச நாள் அங்கே தானே போயாகணும். நாங்கள் எப்படிலாம் இருந்தோம்னு இந்த ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. அப்படிலாம் இருந்தால் ஊர் வேடிக்கை தான்டா பார்க்கணும். அப்படி இல்லை சார், நான் வந்து அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன். ஓ, ஒரு சிம் வாங்கினா கூட அவட்ட கேட்பேன். அன்னைக்கு உனக்கு ஏர்செல் நம்பர் வேணுமா, ஏர்டெல் நம்பர் வேணுமான்னு கேட்டேன். எதுக்குங்க வீணா காசை செலவு பண்ணிக்கிட்டு உங்கள் பின் நம்பர் போதுன்னு ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் காடு வரல, அந்த பாடு வரல, பாடு மட்டும் சேர்த்த காசு வரலன்னு சொன்னேன் சார். தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதான் பார்த்தேன். ஆமா,
அவள் எதுக்கு ஒன்று விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சார் எனக்கும் தெரியல. அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டேன். ஓ, இத்தனைக்கும் அவ சிம்பு ஃபேன், நான் தனுஷ் ஃபேன். சிம்பு ஃபேனா? அதான் விட்டுட்டு போயிட்டான். ராணி, அதாவது மகாராணி ரேஞ்சில் வச்சு பார்த்துருந்தேன். அவள் தோசா கேட்டா பீஸா கொடுத்தேன், நாஸ்தா கேட்டா பாஸ்தா கொடுத்தேன், ஸ்ட்ராபெரி கேட்டா பிளாக்பெரி கொடுத்தேன், கடைசியா ஜிமிக்கி கேட்டா டிமிக்கி கொடுத்துருப்பாள. எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? என்ன விட்டு போயிட்டான் சார். தப்பு அவன் மேல இல்லைங்க, தப்பு இந்த நாய் மேலதான். அவ தோசை கேட்டா தோசை மட்டும் வாங்கி கொடு. அது என்ன பாஸ்தா பிஸ்தா நாஸ்தா பாரு. அவளுக்கு ஆசை காட்டி அவளை தூண்டி விட்டுருக்க நீ. அதனாலதான் உன்னை விட வசதியா ஒருத்தி வந்தா ஓடி போயிட்டான். கரெக்ட் தானே சார்? ரொம்ப நேரமா வந்து பேசிக்கிட்டு இருக்கிய. இந்த சைடிஸுக்கு ஒருத்த வருவான், அவனை எங்க அவனை கூடு. வெயிட்டர், இவனுக்கு இவர் எதுக்கு வெயிட்டர் கூப்பிடுறீங்க? இங்க வாங்க. ராமராஜர் சொந்தக்காரனா? என்னைக்குமே காதலிச்சு ஏமாத்திட்டு போனா இந்த ஆசிட் அடிக்கிறது, அசிங்கமா போஸ்டர் அடிக்கிறது, இதெல்லாம் பழைய ட்ரெண்ட். இப்போதைக்கு அவ கட்டின புருஷனோட படுற கஷ்டத்தை பார்த்து ஐயோ நாம எஸ்கேப் ஐட்டமே சந்தோஷப்படுறோம் பாத்தியா? அதுதான் இப்ப உள்ள ட்ரெண்ட். டேய் வாட்ச் வேணும்னு நாசுக்கா கேக்குறா, ஏமாந்துறாத. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. என்ன விட இந்த வாட்ச் உங்களுக்கு தான் செட் ஆகும். ஸோ அவ்வளோதாண்டா, முடிஞ்சிச்சுடா கதை. இதை நான் உங்களுக்கு கட்டி விட ஆசைப்பட்றேன். ஆ போச்சா? அவ்வளோதான். டேய் இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணி நீ திருந்தலையாடா? செமிதியார் இவன் கிடக்குறான் ஓசிக்குடி. வாட் டார்லிங், நம்ம பப்புக்கு போகலாம். போயிட்டான், கையை பிடிச்சிக்கலாமா? ஈவினிங் இப்படி தான் சார், முதல்ல வாட்சை தொலைப்பான், அப்புறம் வாழ்க்கையவே தொலைப்பான். ஓகேவா? இது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களெல்லாம் 1000 புள்ளையாரம் வந்தாலும் திருத்த முடியாதா? டேய் போங்கடா, நான் வீட்டுக்கு போறேன்டா. ஹர்ஷத், சுந்தர் அண்ட் அருள் ஃபிலிக்ஸ், சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. எல்லாருமே நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணோம். இருந்தாலும் உங்களுடைய மனதைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் நீங்கள் வரக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த கெட்டப் நீங்க கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் சுற்றிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா அவருடைய இன்வால்மெண்ட் தான். அதுக்கு தான் இவ்வளோ விஷயமும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சூப்பர். விக்னேஷ் சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எல்லா ஆக்டருமே நல்லாயிருக்கும், சிரிச்சுட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு காமெடிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கான்சியஸ் இருக்கக்கூடாது, நடிப்புனாலே கான்சியஸ் இருக்கக்கூடாது. ஆசாத்துக்கிட்ட அந்த கான்சியஸ் இருந்துச்சு, அருள் பிரசாத் அருள் பிளிக்ஸ் உங்கள்கிட்ட அந்த கான்சியஸ் இருந்துச்சு, சுந்தர்கிட்ட ஓரளவுக்கு இல்லை, ஃப்ரீயாக பண்ணார் அப்படிங்கிற நினைக்கிறேன். அப்படி தானே? அடிபட்டு யார் கான்செப்ட் பண்ணாலும் சரி அதில் நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக நடிக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம், அழகான விஷயம் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒன் மேன் ஆர்மி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டீமோட தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் அவருக்குள்ளே இருக்க டேலண்ட்டை நம்ம ப்ரோக்ராமுடைய டைரக்டர் கண்டுபிடிச்சிட்டு இல்லைடா நீ வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ண செம்மையாக செட் ஆவேன்னு சொல்லி அந்த பையனை என்கரேஜ் பண்ணி கொஞ்ச நாளாகவே
கொஞ்ச நாளாவே பையன் வந்து ஸ்டாண்டப் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா அப்ளாஸ் வந்து அவர் கடிச்சிட்டே இருக்கு. என்ன வயசுக்கு மீறின பேச்சா பேசுவான் இன்னைக்கு, என்ன பேசுறான் இன்னைக்கு, என்ன பேசுறான் அப்படின்றத பாக்கலாம். லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் ஆன் ஸ்டேஜ். டும் 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 வேளம் கட்டி சேதி சொன்னாண்டி, பூம் 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 வாத்து தாரம் தெருவில் வந்தாண்டி, டும் 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 வேளம் கட்டி சேதி சொன்னாண்டி. சாயங்காலம் பொறுக்குதே, ராவு காலம் பொறுக்குதே, யமகண்டம் பொறுக்குதே, மழை காலம் பொறுக்குதே, வெயில் காலம் பொறுக்குதே, இதெல்லாம் கேடு காலம் பொறுக்குதே. ஒரே நேரத்துல பொறுக்குதாடா? இல்ல இல்ல, எல்லாம் ஜிஎஸ்ல வெயிட் பண்ணுகுதே, நைட் ஆனா டெலிவரி ஆயிடும், அதான் வெயிட் பண்ணுங்க. குறி சொல்ல வந்திருக்கமா, குடுகுடுப்புக்காரன். குடுகுடுப்புக்காரனா? ராப்பிச்சக்கார மாதிரி இருக்கிற. ஒரு நிமிஷம் போன் வருது. ஹலோ ஜக்கம்மா, ஜக்கம்மா பேசினுகிறா. ஹலோ ஜக்கம்மா. ஐயா, ஐ மீன் பி மீட்டிங் ஜக்கம்மா. இங்கே நீ என்ன பண்ண வந்து எனக்கு டேட்டாவெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு, ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மிஸ் ஜக்கம்மா. ஓகே தக்கம்மா. ஆக தேங்க்யூ தேங்க்யூ ஜக்கம்மா. வந்து ப்ளூடூத் எல்லா டேட்டாவும் எனக்கு அப்டேட் பண்ணினுக்கிறான், நான் வந்து இங்கே சொல்லினுக்கிறேன். ஓகேவா? இது வந்து நடிகனாக மாறியாச்சு செட்டு, இதுக்கு ஏற போகிறத டிஆர்பி ரேட்டு. பொதுவாக இந்த செட்டுக்கு வாரம் வாரம் ஒரு கெஸ்ட்டை கூட்டினாரிங்க. வணக்கம் சார். அதுவும் இல்லாமல் ஒரு ட்விஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வாரம் வாரம் இவங்க வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கலர்ஃபுல்லாக வருவாங்க, விதவிதமாக வருவாங்க. இப்போவும் யாருக்கும் எதுக்கும் தெரியாது. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு ஷோன்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக லுக் அண்ட் லைக்னு இருப்பாங்க. ஆனால் எல்லா லுக் அண்ட் லைக்கும் சான்ஸ் கட்சி பெரிய ஆள் ஆகிறாங்களானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த லுக் அண்ட் லைக் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாராம். அதுவும் இல்லாமல் அந்த ஆடி கார் வழக்கு மேலே இவர் வேறு இருக்குதான், சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இவர் மேலே இருக்குது, உலக லெவலில் ஃபேமஸ் ஆகிக்கிறார் தினேசன். வணக்கம். அடுத்து எல்லாரும் வந்து ஸ்டேஜில் லைவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸையும் சுட்டின்னு போயிட்டு லைவ்லேயும் பர்ஃபார்ம் பண்ணுவார். வணக்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் இவங்களுக்கு ஃபிசிக்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பயோகிராஃபி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். வணக்கம் சுந்தர் அண்ணா. அரசு எங்கப்பா வரலையா? சரிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம செட்டுக்கு எல்லாரும் ஷோ பண்ண குரூப்பாக தான் வருவாங்க, ஆனால் வெளியே போகும்போது குரூப்ஸு குரூப்ஸாக பிரிஞ்சு போவாங்க. வணக்கம். என்னை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன் சார். இந்த பாருங்க, நான் ஒன்றும் பண்ணல. குஜராத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன் சார். நான் மீட்டிங் போயிருந்தேன், டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுருந்தேன். நான் சொன்னேன், பார்ப்பா தம்பி டீ நல்லா போடுற, பிஎம் ஆயிடுவேன். ஐட்டாரு. அதுக்கப்புறம் அது வேற ஸ்டேட், அது குஜராத்து. என்ன பண்ண, கர்நாடகாவுக்கு போனேன். கர்நாடகாவுக்கு பஸ்ஸில் போயிருந்தேன். சில்ட்ர கரெக்டாக கொடுத்தாரு கண்டக்டர், ஏன்பா சில்ட்ரைய சூப்பராக தரேன், நீ சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன்ட்டார். ஐட்டாரு ஐட்டாரு. இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் என்ன பண்ணியிருந்தார், அவர் வந்து ரொம்ப புரியாத மாதிரி எடுத்துருந்தார். என்கிட்ட வந்து கேட்டார், நான் வந்து புரியாத மாதிரி எடுத்துனுக்குறேன் படத்தெல்லாம், நான் வந்து அரசியலுக்கு போனேன்னாரு. நீ என்ன பண்ணு, கம்முன்னு இந்த படம் எடுக்கிற வேலை விட்டு டிவியில் போய் ஆங்கரிங் பண்ணு. சரியா? நீ மாசம் பிச்சுப்ப, அடுத்து சிஎம் ஆகிறது கஷ்டம்தான், இருந்தாலும் நீ டாப்பாக வந்துருவனாரு வந்துனுக்குறாரு. இன்னொருத்தருமா இங்கே பாருமா, சிரிக்காத. இன்னொருத்தர் இருக்கிறாரு, என்கிட்ட வந்து கேட்டார், என்ன மாதிரி படம் பண்ணிட்டோன்னு. இப்போ படம் பேர் என்னன்னு கேட்டேன். கிழக்கு சீமையிலேன்னாரு. கண்டிப்பாக பண்ணு, சூப்பர் ஹிட் ஆகும், மாஸ் காட்டும் அப்படின்னேன். ஆயிட்டாரு. நம்ம ஷோக்கு ஜட்ஜாக வந்து பார்த்தியா, நம்ப மாட்டீங்களா? இங்கே பாருங்க, ஒரு காலத்தில் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்தப்பா வாரத்துக்கு எத்தனை நாள் வரும்னாங்க. நான் ஏழு நாள் கண்டிப்பாக வந்துடும் வாரத்துக்கு. ஒரு நாள் அது குறைஞ்சி வந்துக்குதா இது வரைக்கும்? இல்லை ஏழு நாள் கரெக்டாக வருதுங்களா? இதெல்லாம் கேட்டுனே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான்டா வரும் தம்பி, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நான் வராது, 24 மணி நேரத்தை அப்டேட் பண்ணி போயினேரு அப்படின்னேன். 24 மணி நேரம் தான் வருது, எக்ஸ்ட்ரா ஏதாவது வருதா? அம்மா நீ சொல்றதெல்லாம் எப்படி பண்ண நம்பத்த? நம்பர்தா, நீ வாயை தந்தாலே போய் போயா சொல்லுறியா? போய் போயா சொல்றியா? ஆமா. ஜீ ஜக்கம்மா வந்து நில் பக்கம்மா. ஜீ பூம் பூ படு. இதுக்கு மேலே அவனா பேசுவீங்க? இதுக்கு மேலே அவனா எதிர்த்து கேட்டீங்கன்னா மாவன ரத்தம் கக்கி தான் சாவீங்க சொல்லிட்டேன். எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ற அளவுக்கு இந்த முறையை வந்து உன்னுடைய ஸ்டாண்டப் காமெடி எல்லாத்தையுமே வந்து பெஸ்டாவே கொடுத்துருக்க. எப்படி இருந்தது? அந்த அருள் வந்து புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க அருண் இல்லையா? ஸோ உங்க கூட இனிமேல் இவர் கூட இணைஞ்சு தொடர்ந்து பண்ண போறீங்களா அருண்? ஓகே, ஆல் தி பெஸ்ட், வெல்கம். அரங்கமே அதிர்ச்சுன்னு உண்மையாவே இன்னைக்கு அதிர்ச்சி அரங்கம் நீங்க விழும்போது. ஸோ சார், விக்னேஷ் சார் எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ்? லோகேஷ் பாஸ். தேங்க் யூ சார். பாஸா? நல்லா இருந்துச்சு.
இப்போ வந்து காமெடியில் வந்துட்டு எப்பவுமே மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு காமெடி பண்ணணும், அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ லோகேஷ் வந்து பண்ணாப்புல இங்கே இருக்கிற இவங்களை வச்சே காமெடி பண்ணாப்புல, அதனால் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்க முடிஞ்சது. பட் இது டிவியில் பார்க்கும்போது எல்லாருமே இந்த விஷயங்கள் தெரியாதுல்ல இல்லையா, அதனால் நீங்கள் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம காமெடி பண்ணோம்னா ஈஸியாக ரீச் ஆகலாம். இப்போ இங்கே செட்டில் வந்துட்டு எல்லாருமே ஜாலியாக சிரித்தோம் இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அவர் பேர் சொல்லும்போது அவர் பேர் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது மக்களுக்கு தெரியாதுல்ல யார் என்னன்னு தெரியாதுல்ல, அது மாதிரி நீங்கள் யோசிக்கும் போதே அடுத்த டைம் கான்செப்ட் பிடிக்கும்போது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஈஸியாக போய் ரீச் ஆகும் இல்லையா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, நல்லா இருந்துச்சு. புது வரவுக்கும் வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். ஒவ்வொருத்தருமே வந்து சூப்பரான காமெடிஸ் நமக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க சாம் அண்ட் சரவணன். Let's welcome them on stage. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கடந்த 40 வருஷமாக போடாத இந்த ரோட்டை என் தலைவன் ஜெயிச்சு நாளே நாளில் ரோடு போட்டு அந்த ரோடை திறந்து வைக்க இன்றைக்கி வரப்போகிறாரு. அந்த ரோடு திறந்து வைக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ரோடை திறந்துட்டு அன்னதானவையாக சிறப்பிக்க போகிறார். அன்னதானம் சாப்பிட்டது எங்கே போகணும், கழிவறை, அதையும் திறந்து வைக்க போகிறார். அங்கே போனதுமே என்ன வேணும், தண்ணி வேணும், அதையும் கொயாவையும் திறந்து வைக்க போகிறார். என் தலைவன் ஜெயிக்காத்துக்கு முன்னே பிச்சைக்காரனாக இருந்தான், இன்றைக்கி ஓசி வண்டியில் ஒபாமா மாதிரி சீன் போட்டு வந்துருக்கிறான். தலைவர் வாங்க, தலைவர் வணக்கம், 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 வணக்கம். தலைவர் வணக்கம். பன்னாடைக்கு பொன்னாடை, எது பொன்னாடை. தலைவர் நம்ம ரசிகர் கூட்டத்துக்கு எதனா அறிவுரை? ரசிகர் கூட்டத்துக்கு ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் எச்சட்டி ஏகாம்பரம் எம்எல்ஏ. எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் எச்சட்டின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு. எல்லாரும் குடிச்சிட்டு வச்சட்டி எடுத்து குடிக்கிறது என் பழக்கம், அதனால எச்சட்டி ஏகாம்பரம்ன்றது என்னுடைய பேர். எம்எல்ஏ நீங்க போட்ட பிச்சை, அதனால எச்சட்டி ஏகாம்பரம்னு பேர் வந்துச்சு. ஓகே, நமக்கு அடுத்த ஷாட் கொடி ஏத்தணும், போயிடலாமா? கொடி ஏத்தலாம் தலைவர். ஏய் சோறு போடன்னு வர சொல்லிட்டு கொடி ஏத்துறேன் செடி ஏத்துறேன்ட்டு. யோ, கொடி ஏத்துனா சோறு போடுவோம், உட்காரியா? யோ, வருஷம் ஃபுல்லா ஏத்துறிய கொடி, ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நட்டு வச்சியா செடி? தலைவர் அவர் சொன்னது எதனா புரிஞ்சா? அவர் என்ன சொல்ல வர்றாரு, வருஷம் ஃபுல்லா ஏத்துவீங்க கொடி, 5 நிமிஷம் டைம் கச்சா நட்டு வைப்பீங்களாடா செடி, அதை விட்டு கெடுப்பீங்க கூட இருக்கிற குடி அப்படின்றா. இது அவர் சொன்னாரா இல்ல நீயா சொல் லு? இல்ல இல்ல தலைவர், அவர் அங்க பேசிட்டாரு, நான் கேட்டு சொல்றேன் அவ்வளவுதான். முதல்ல சரியா புடி கொடிய. சரி தலைவர், சரி ஓகே, அன்னதானம்ல போட்டுடலாமா? போடலாம் தலைவர். தலைவர் சாப்பாடுங்க உங்களுக்கு தானா? ஆமா தலைவர், தான் நல்லா சாப்பிடுங்க. என்ன தலைவர், பார்க்ல இருக்க குப்பட்டா குரங்கு மாதிரி நிக்கிறீங்க, நல்லா நில்லுங்க தலைவர், நல்லா நில்லுங்க, போடுங்க தலைவர், போடு, டச்சுக்கா போடு, டச்சுக்கா போதும் தலைவர். அடுத்து சாம்பாரு. இது சாம்பாரா செம்பரம் பக்கம் ஏரியாடா, தவக்கல எல்லாம் கிடைக்குது. ஓடியா சீக்கிரம் நீங்க பண்ணந்தா தலைவர், போடுங்க ரசம் நெஞ்சு ஊத்துங்க. அடுத்து பொரியல், பொறம்போக்கு பொரியல் போடுது, பொழுது போட்டு சீக்கிரம் போடுங்க தலைவர். தலைவர் அடுத்து பாத்ரூம் திறந்துடலாமா? இங்க வா, 2 லட்சம் ரூபா வாங்கினியாடா, எங்கடா க்ரௌடு? இதான் தலைவர், இங்கெல்லாம் க்ரௌடு தான், இந்த 20,000 ரூபா க்ரௌடாடா. தலைவர், 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 உங்ககிட்ட 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு ஒவ்வொருத்தங்களும் 20 ரூபா தான் கொடுத்தான் தலைவர். இரு தலைவர், நீ அனுபவப்பட்டியாடா? ஆமா தலைவர், முதல்ல அனுபவப்பட்டா இருந்த தலைவர். நான் சொல்றேன் தலைவர், இந்த 2000 அயகு பத்தத்துக்கு 2 லட்சம் ஆச்சு தலைவர். என்ன தலைவர், கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான்டா, தொடர்ந்து போயிடலாமா? ஆமா போயிடலாம் தலைவர், எல்லாரும் வந்துருவாங்க. சாப்பாட்டுக்கே லேட் பண்ணீங்க, அதெல்லாம் தெரியும், நான் வர மாட்டேங்க. என்னது வர மாட்டியா? இப்படி எல்லாம் பேசுவானுங்க தெரிஞ்சா சாப்பாடுல பேசி மாத்திரம் போட்டாங்க. இங்க லோடு அங்க அன்லோடு சொன்னதுக்கு அப்புறம் தான் கலக்குதுப்பா வயிறு. தலைவர் வந்துதான் வந்தே ஆகணும். ஏய் நான் தரக்க மாட்டேன்டா இத. அப்புறம் யார தரப்பங்க? எம்பி வருவார் இத தரக்க. அதுக்கு எனக்கு வந்தற போல இருக்குப்பா. தலைவர் தரங்க, யாரோ ஒரு தரங்கப்பா சீக்கிரம். தலைவர் சீக்கிரம் தரங்க தரது. அவ வந்து அப்படி பண்றா, பாடி லாங்குவேஜ் சொல்றா, நீ ஏன்டா அப்படி பண்ற? தலைவர் நீங்க வரதுக்கு லேட் ஆச்சு இல்ல, பசி மயக்கத்துல இப்ப மாத்திரை போடணும் மறந்து நானும் சாப்பிட்டு. தலைவர் சீக்கிரம் தரங்க தலைவர், வாங்கடா போய் தொலைங்கடா. தலைவர் நீ சாப்பிடலையாடா? நீங்க எவ்வளவு அடிச்சு தண்ணி வரல? தலைவர், தலைவர் என்னடா எங்க தலைவர் தண்ணியே வரல?
அடுத்தது குழாய் தான் திறந்து வைக்க போறோம். எல்லாம் அப்படியே அங்க வந்துருங்க. எப்படி தலைவர் வர்றது? அப்படியே மூடிட்டே வாங்கடா. என்ன தலைவர காத்து வருது? அது ஒண்ணும் இல்லடா, சென்னையில இப்போ ஒரே வெயிலா இருக்குல்ல, யாருக்குமே காத்து இல்லையா, அதெல்லாம் காத்து பிடிக்கிறதுக்கு. அப்ப எப்படி தலைவர கழுவுது? லாரில பின்னாடி தண்ணி வருது. இன்னொரு தடவை நான் இந்த பக்கம் உன்ன பார்த்தேன்னு வச்சுக்கோ. வெரைட்டி வெரைட்டி வெளுக்க தோணுது. இந்த வேட்டி அப்படியே வெளுத்து கொடுத்துறேன். அடி உன்ன போல. ஒரு நாத்தம் பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. செட்டே நார் அடிச்சிட்டீங்க ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து. ஸோ விக்னேஷ் சார், நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்கள். உங்கள் பேர் ஷாமா? ஆமாம் ஷாம். இவர் சரவணன் இல்லையா? சரவணன். சரவணனுக்கு வந்துட்டு என்ன, அந்த அவர் ஃபேஸ் பாடி ரியாக்ஷன் இல்லை, ஆனால் அந்த டைலக் அந்த இப்போ அந்த மாடர்னைசேஷன் நல்லா இருக்குது. உங்கள் பாடியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த காமெடி ஒன்றும் வரல. பாடியில் வந்துட்டு ஏதோ கான்சியஸாகவே இருந்துட்டுருக்குறீங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வா. கரெக்ட். ஆனால் பற்றி அது மட்டும் சொல்லணும் சார், இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்து இங்கே பர்ஃபார்ம். ஓ, அப்போ வா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர். கண்டிப்பாக பாராட்டலாம். உங்கள்கிட்ட என்ன தெரியுமா, அந்த டைமிங் காமெடி வந்துட்டு ஃப்ளோண்டாக வந்துட்டே இருக்குது சரிங்களா. ஷாம், உங்களுக்கு வந்து நிறையா பண்ணியிருக்கீங்களா இது? இல்லை, நிறையா பண்ணியிருக்கீங்க. ஓகே, நல்லா டெவலப் பண்ணிங்க, நல்லா வளர்த்துக்குங்க. இருக்கிறதுலே காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். நான் என்ஜாய் பண்ணேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. சரவணன், நீங்கள் இங்கே வரும்போதே உங்களை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். சரி, பர்ஃபார்மன்ஸ் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசலான்ற மாதிரி. அந்த சார் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அவர் நல்ல இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம்லே வந்து நீங்கள் நல்ல டைலாக்லாம் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நல்ல கமெண்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ ஷாம் அண்ட் டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தாச்சு, கண்டிப்பாக சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக யார் வந்து என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ண ரெடியாக இருக்காங்க. சந்தானம், லோகேஷ், ஏழுமலை, மணி அண்ட் ஜெனிட்டா, லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். இப்ப பாத்தீங்கன்னா ஜனங்களே, எங்க சாமியார் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். இப்போ வரம் கேட்டா வடை கொடுப்பாரு, வீட்டுல கஷ்டம் வந்தா வீடியோ எழுதி வாங்கிடுவாரு. சாயந்தரம் 5 மணி ஆனா செய்தா பெட்டல என்ன பண்ணுவாரு? தியானம் பண்ணுவாரா? ஆஹா, சைக்கிள் ஆட்டோ ஓட்டுன்னு இருப்பாரு. நைட்டு 7 மணி ஆனா கண்ணுமா பெட்டல என்ன பண்ணுவாரு? அப்போ சுடுகாட்டுல தான் பேய் ஓட்டுவாரு. அந்த மாதிரி வேர்ல்டு ஃபேமஸான சாமி, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தேவையான வரங்க அந்த குறைகள் எல்லாமே சொல்லுங்கள். அது எங்கள் சாமி வருவார். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாருனாக்கா, உங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் குழந்தை கொடுப்பாரு. என்ன சாஞ்சி சாஞ்சி நீ பார்த்து ஒன்று சிக்க வைக்கிற. ஆமாக்கே, என்ன பண்ணுறீங்க? நாட்டுல மாமிய தெரியாதவங்க கூட இருந்துருவாங்க, ஆனா எங்க சாமிய தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஓபனிங் சொல்ல வேண்டிய டயலாக லாஸ்ட்ல சொல்லுது பத்தியா? பண்ண வேண்டியதான். சரி, நம்ம என்ன வயசு பண்ணா கரெக்டா இருக்கும்? சாமிஜி நீங்க தான் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணலாம். அப்போ ஒரு கதை சொல்றோம். ஓகே. சாமி கிட்ட போறதுனால 300 காலத்தில ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா, மன உளைச்சல ஆனாதனால அதனால. சாமிஜி இந்த பாய்ச பேசினீங்கனாக்கா நாட்டில் பல பிரச்சனை வந்து உங்களை போலீஸ் வந்து பிடிப்பாங்க, அதனால நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணினோம். நான் சட்ட ரீதியாக சொல்கிறேன், என்னுடைய படங்களை தேவையில்லாமல் வெளியிட ஆர்மிகள் அன்றாட செயல். சாமிஜி இந்த வாய்ஸ் பேசினீங்கனாக்கா தட்டில் துட்டு வைப்பாங்களா இல்லையோ, உங்க ரூம்ல கேமரா வச்சிருவாங்க. கேமரா வைப்பாங்க. ரொம்ப சாமியார் மக்களை நம்பியாச்சு. இங்க பாத்தியா, இந்த டிவி ஷோக்காக எல்லாமே பண்ணிருக்கேன். ஆமா, ஜெயசீலன் சாமி.
ஐயோ, அவருடைய எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. வடபாடி சிக்னல்ல போலீஸுக்கு 10 ரூபா கொடுப்பாருன்னு சொல்ல வந்தேன். நீ நினைக்கிற வரலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா. சரி, இன்னி ஏன் வரான்னு பார்ப்போம். ஓகே ஓகே சாமி. ஓகே, டக்குன்னு சாமி. நம்ம போலீஸ் அம்மா அவனுக்கு தெரியவே கூடாது. சத்தியமா தெரியாது. அப்படியே மேக் பண்ணினு நீ பொண்ணு மாதிரி பேசு. முதல்ல அப்படியே ஆம்பளை மாதிரி அடையலாம். இப்படியா அந்த டேங்க் லாரி கொஞ்சம் இப்படி தள்ளு. ஆ, நீ பா. ஆ ஆ, சாமி மாதிரிதா. ஆ, இப்ப பாரு. நம்ம இது கூடு மாசம். டேய், சாமிஜி அவரு கையில பிராக்சர் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு கவனிங்க. உனக்கு நான் என்ன பண்ணோம்? எனக்கு பார்த்தீங்கன்னா என் பேரே செட் ஆகலைங்க. எனக்கு வேற பேர் மாற்றணும். உன் பேர் என்ன? ஜெயிங்க. அப்போ தோல்வின்னு வச்சுக்கோ. நல்லா இல்லையே. நல்லா இல்லையா? அப்போ புதினா தோல்வின்னு வச்சுக்கோ. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்பா. எங்கள் பாட்டிலாம் டெய்லி இட்லியில் தொட்டு கொடுக்குறாங்களே. வேறு எதனா நான்வெஜ்ஜோ எதனா பேர் இருக்காது. எனக்கு இப்போ பேர் ஒன்று சொல்லுங்கள் சாமி. நல்ல பேரா? உனக்கு பேர் அது இது. சரி, காசு வச்சிருக்கியா? இருக்குது சாமி. எங்கே இருக்க? பாக்கெட்டில் தர சாமி. ஒரு 2000 அவ்வளோதானா சாமி? அவ்வளோதான்ப்பா. ரொம்ப கம்மியாக இருக்குது சாமி. சோட்டா பீம், மோட்டு பத்துல போதுமா சாமி? சாமி, டாலர் பூச்சி சாமி. இது என்ன? இதான் சாமி டாலர்ஸு. டாலர் நான் அமெரிக்காவில் மாற்றிக்கிறேன். சரி சாமி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய கல் மாற்றிட்டேன். அப்போ வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சாமி எனக்கு. ஓகே, என்ன பிரச்சனை? என்னென்ன கல் மாற்றினீங்க? பச்சை கல், சிவப்பு கல், கடப்பா கல், நிறைய கல் மாற்றிட்டேன் சாமி. ஒரே ஒரு கல்லை மாற்றினா லைஃபே சேஞ்ச் ஆகிட மாதிரியா? அது எந்த கல் சாமி? வாராங்கல்லு. ஐயோ, அது மாத்திரம் என்ன சாமி? மண்டையில் போடு. மண்டையில் போடு. அது எதுவுமே போட்ட மாதிரி தான் சாமி இருக்குது. சரி, வண்ட சாமியாரா பாத்துறா பாத்தாரா? உடைய அடுத்த வாட்டி நீ தான் ஃபஸ்ட்டே. கண்டிப்பா சாமி. எனக்கு ஃபஸ்ட் ஆகி விட்ருவீங்களா? ஃபஸ்ட் ஆகி விட்றேன். கண்டிப்பா சாமி. இந்தாங்க சாமி அமௌண்ட்டு. ஓசியில் காசு கொடுத்தா தூக்கி தூக்கி போடுவீங்க சாமி. அப்புறம் போயிட்டு கால் பண்ணுறீங்களா எனக்கு? நீ தான் என் லவ்வரா? போட சாமி. அப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சாமி. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? போட. அப்போ எல்லாமே வச்சுக்கிறீங்க நீங்கள் சைடில்? எல்லாமே வச்சுக்கலாம் தான் பார்க்குறேன். செட் ஆக மாட்டேது. என்ன பண்ணுறது? நானும் அவ்வளோவோ ட்ரை பண்ணுறேன். சரி, அப்போ நான் வர சாமி. போயிட்டு வா. சம்பளம் அப்படியே போ. இந்த மாதம் சம்பளம் அங்கே தான் இருக்குது சாமி. கையை பிடிச்சி விட்டுமா கால். இந்த மாதம் சம்பளம் பெண்டிங்கில் இருக்கு. ஓரமாக போட, கேமரா மறைக்கிறேன். அப்படி போ. ஓகே, காசு ஈஸியாகலாம் பங்களா. போலீஸ் சாமியான்னு வெளில தெரியாத. அவன் ஏதோ ரொம்ப நேரமாக சொன்னதை ட்ரை பண்ண. தம்பி, என்ன ஸ்கூல் படிக்கமோ ஒன்று போகலாமோ, ஆனால் டீச்சர்கிட்ட கேட்குற மாதிரியே நின்றுக்கிறீங்க. என்ன கேட்க போகிறீங்க? ரொம்ப நேரமாக நீங்கள் டெய்லியில் கொடுக்கல, அதான் தான் யோசிச்சுட்டு. ஓகே, அப்படியே யோசிச்சுனே இருங்க. சரி, நெக்ஸ்ட் யார் வரான்னு பார்ப்போம். சார், டக்குனு கூப்பிடுப்பா. ஏ பக்தா, சீக்கிரம் வந்து தொலைப்பா. முதுகுவலியா? அதுவும் சாமி. கை வலியா? அதுவும் அதுக்கு மேல. தலைவலியா? ஆமா, எதனா போட்டு விடுங்க. தாய்லாந்து இங்க போடுப்பா. சரிப்பா, உனக்கு நான் என்ன பண்ணும்? அதான் இப்போ வந்து எவனுமே கல்யாணத்துக்கு பொண்ணு தூக்கினாவும் போயினே வரான். எங்களை எவனும் கூப்பிடவே மாட்டேறான். நாங்களும் போய் இப்போ போய் எல்லோரும் சேர்த்து வைக்கணும். சரி, அது நான் சோத்தில் கேட்குறோமா? எல்லா காலம் நீங்களே சேர்த்து வைப்பீங்களா? அப்போ நாங்களாம் எது இருக்கிறோம்? நீங்களாம் போலீஸ் சாமியார், எனக்கு தெரியாதா? ஏ, எப்படா கண்டுபிடிச்சா? ஏய், நோபார் ஓட்டு ஐடி கார்டு. ஆமாம், பேன் கார்டு. கூடாது. நாங்கள் எல்லா பொண்ணும் சேர்த்து வைக்கணும். இது மாதிரி அதான் சாமி வேணும். சாமி, முதல்ல என்ன தூக்க சொல்லுங்க. அதுக்கே கையை வச்சுன்னு வீட்டுக்கு போய். உன் புருஷனே உன தூக்க மாட்டான். இவனை போய் தூக்க சொல்ற பாரு. சரி, ஒரு ட்ரை பண்ணி போறேன். ஐயோ, வேணாம்பா. சாமாஜி, நான் ஒன்றும் ட்ரை பண்றேன். நீ எதுக்கு ட்ரை பண்றன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்படி அலையறான், அலையறான். ஃபாரினர்லாம் நம்ம உங்க கண்ட்ரி ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்க. என்ன ப்ராப்ளம் என்னக்கா? நான் டீக்குள்ள டீ நகர் போயிட்டு இருந்தேன். அப்போ போலீஸ்காரு என்னை பார்த்து ஹெல்மெட் போடல சொல்லிட்டு ஃபைன் போட்டுட்டாரு. 100 ரூபாய் கொடுத்தேன். ஆனால் 200 ரூபாய் கொடுத்தா சேஞ்ச் கொடுக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு வா கழிச்சுக்கிற சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு போலீஸ்காரு 100 ரூபா வாங்கினேன். சரி, தமிழ்நாட்டில் பிரச்சனை அப்படி இப்படி ஆவாசம் சொல்றிய. நீ ஃபாரினரு, உங்க ஊர்ல பிரச்சனை யாரு வருவா? எங்க ஊர்ல பிரச்சனை இருந்தாக்கா யாரு என்ன காப்பாத்து வருன்னா, சூப்பர் மேன், பேட்மேன்,
ஸ்பைடர்மேன். ஏண்டா டாபர் மேன், அவங்களாம் எப்படி வருவாங்க? யாருக்கிட்ட கதை குடிக்கிற? போன பொங்கல்ல எங்க வீட்டுக்கு வந்தாங்க, பட் ஆனா எங்க வீட்டுல குழம்பு இல்ல. ஓகே, அதனால சக்கரைய குடிச்சிட்டேன். அரை கிலோ குடிச்சிங்களா, ஒரு கிலோ குடிச்சிங்களா? சாமிஜி கலாய் காட்டிங்க. யாரண்ணா காரித்து போகணுமா? ஓரம் போடா. நீங்க சொல்லுங்க சார். தா சாமி, நாங்க தான் இல்லை பொண்ணையும் சேர்த்து வைக்கணும். மற்றபடி நாட்டில் வேற எவனும் சேர்த்து வைக்க இருக்கக்கூடாது. அப்போனா தனியா காசு சொல்லுவாங்க போறோம் இல்லையா? பரவாயில்ல சாமி, எவ்வளோ எவ்வளோ பண்ணலாம். ஆமாம் சாமி, பொண்ணை சேர்த்து வைக்கணான்றா? பொண்ணை பையன் கூட தானே சாமி சேர்த்து வைக்கணும். ஒழுங்காகவே பேச மாட்டேன். நீ பக்கத்தில் இருக்கிறல்ல, அப்படியே ஒரு பையன் வா. ஓவா எல்லாம் சேர்த்து வைக்கிறது அந்த எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் வந்து டூப்ளிகேட் சாமியாக யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஆ எல்லாம் போய் சேர்ந்துக்கங்க. நாங்க ஆம்பளடா. ஆம்பளை வந்த பொண்ணை என் பேரை வைக்க வைக்காதீங்க. போங்க போங்க போங்க. என்ன போ சொல்றேன்? சைன் எடுத்து அடைய கையில வச்சுட்டு போங்க. நீ எத்தனை போய் சேட்டு வளைச்ச சிவில் மலைய போண்டா. சேட்டு பொண்ணை கூட்டி போங்கடா. போ 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 சொல்றேன். ஆம்பளைய பூச்சி சொல்றேன். பைத்தியா. எப்போவுமே வந்து உங்கள் டீமில் பயங்கரமாக இருக்கும் காமெடிலாம். இந்த முறையெல்லாம் வந்து நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம், பட் லைட்டாக ஏதோ குறையுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அந்த விக்னேஷ் சார் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர் லோகேஷா? ஆமாம் சார். நீங்கள் நடிகர் சந்தானஸுடைய ஃபேனா? ஆமாம் சார். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், டைலாக், டெலிவரி எல்லாமே முழுக்க முழுக்க சந்தானதா ஒரு பதம் மாதிரியே இருந்துச்சு. கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, நல்ல கான்செப்டு. ஆனால் காமெடி சொல்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இல்லை. நான் பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும் இல்லையா? இது தப்பு கிடையாது, நீங்களாம் வளர்ந்து வர ஸ்டேஜ் தான். தப்பை நம்ம திருத்திக்கணும். நல்லா இருந்துச்சு. ட்ரை கீப் இட் அப். லோகேஷ் அண்ட் டீம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு, அண்ட் அவங்களுக்கான கமெண்ட்ஸும் வந்து நம்ம கேட்டாச்சு. அண்ட் அடுத்ததாக இன்னொரு சூப்பரான டீம், அண்ட் ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கவுண்டமணி, தினேஷ் அண்ட் சிவா ரெடியாக இருக்காங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். சிவானி ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இருக்கே. நைட்டி போட்டு வந்து என்ன ஒரு என்ன கேட்டப் இது ரோஸ் ரோஸ் சப்பையா இருக்கே ரோஸ். போனீங்க என்ன ஜாக்கா? யா ஐ அம் ஜாக். ஜாக்கோ ஜாக். சோ எங்க செட் இப்போ டைட்டானிக் ஷிப்பா மாற போகுதுன்றதுல எங்களுக்கு ஒரு பெருமை. உங்களுக்கு போது. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இது வரலாற்றை திரும்பி பாப்போம். சார், டைட்டானிக் எவ்வளவு பெரிய காவியம் நம்ம எல்லாம் பாத்துறோம். கண்டிப்பா அந்த காவியத்தை, அந்த கப்பல் நடந்த நிகழ்வை நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது. ஆமா ஆமா சுந்தர், அந்த வரலாற்றை தான் இப்ப நம்ம திருப்பி பார்க்க போறோம். எப்படி அதுல எல்லாரும் செத்துட்டாங்களே? அதுதான் தப்பு. அந்த கப்பல் மூழ்கும் போது அதுல இருந்து மிச்சம் மீதி ஒருத்தர் இருக்கு. அந்த வலிச்சு எடுத்துட்டு வந்த மிச்சம் மீதி தான் இப்ப நம்ம இன்ட்ரி பண்ண போறோம். வோ, வாட் எ கிரேட். போலாமா? எஸ். அந்த கப்பல்ல அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அங்க என்ன நடந்துச்சு, அதை நம்ம நேயர்கள் சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு அந்த கப்பல் ரொம்ப ஆரியவாரியமா ஆர்ப்பாட்டமா கிளம்பிச்சு. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை. அவ்வளோ ஆரவாரமா இருந்த கப்பல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் அப்படியே சந்தோஷ கடல்ல மிதந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் சோக கடலில் தத்தளிச்சு கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல தான் நான் என்னுடைய ஜேக்கை சந்திச்சேன். வாவ், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் செம்மையா இருக்குமே. கை எடுக்கிறியா? வாவ், அவரை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் பேச ஆரம்பிச்சா பச்சை கிளிகள் எல்லாம் அவரிடம் பிச்சை வாங்கும். அதோடு கிடையாது, அவர் நடனமாட ஆரம்பித்தால் மயில்கள் எல்லாம் அவர் நடனத்தை பார்த்து மயங்கி பல மைல்கள் தூரம் ஓடிவிடும்.
இப்படியே விரட்டிட்டு போனா மயில் ஓட மட்டும் செய்யாது, குதிச்சு தற்கொலை பண்ணவே செய்யும். இப்படிப்பட்ட அவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்து நான் மதிமயங்கி அவரை காதலிக்க ஆரம்பித்தேன். ஆனா அவர்கிட்ட போய் அந்த விஷயத்தை சொல்ல என்னால் முடியவில்லை. அதனால் தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுத்தேன். தற்கொலை பண்ணிக்கணும்னு நான் போய் அந்த கம்பி மேலே ஏறி நிற்கும் பொழுதுதான் ஒரு கை வந்து என்னை பிடிச்சது. ஹாய் போஸ், என்ன உனக்கு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விரக்தி? ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவுக்கு வந்த? கோபால் என்ன கோபாலா? வேலையே இல்லை. இந்த வாய்ஸை எடுத்ததுனால கோபாலு, ராமு, சோமுன்னு. என் பேர் கோபால் கிடையாது, ஜாக். யா கட்டிங்க பார், எப்படி கட்டிங்க? ஆ, எல்லாம் பாலுதான். ஜாக்கி? ஜாக்கியா? என்னடி ஜாக்கி ஜெட்டி அன்றர்ன்ற? ஜாக்கி இல்லை, ஜாக் ஜாக். ஆ, ஜாக் அண்ட் ஜில், ஜாக் அண்ட் ஜில் கேள்விப்படுதுல, ஜாக் ஜாக். நான் எதுக்காக தற்கொலை பண்ண போறேன் நீங்க கேட்கவே இல்லையே. அதை தான் முதலே கேட்டேன், ஏன் வாழ்க்கையில உனக்கு இந்த விரக்தி? இந்த கடல்ல வந்து குதிக்கணும்னு வந்திருக்கே, ஏன்? என் வாழ்க்கையில் வசந்த காலம் வரும் வரும் நீ நான் காத்துக்கிட்டே இருந்து வரவே இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி கடல்ல குதிக்கலாம்னு வந்துட்டியா? இதுல குளிச்சா வசந்த காலம் வராது, இறந்த காலம் தான் வரும். இங்க பா, இந்த உலகத்துல நீ பார்க்க வேண்டிய பல விஷயம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு பெரிய சேனல்ல ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் ஒண்ணு ஓடுது, தலைவன், அதாவது பெரிய தலைவன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு சேனல்ல ஓடுது. ஒரே வீட்டுல உட்காந்து சோறாக்கி குழம்பு காசு குளிக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அந்த நிகழ்ச்சியை மட்டும் நீ பார்த்தவை தற்கொலைன்ற எண்ணத்தை கைவிட்டுருவேன் ரோஸ். அந்த நிகழ்ச்சியை பார்த்துதான் நான் தற்கொலை முடிவுக்கே வந்தேன். இங்க வா ரோஸ், இந்த பரந்த கடலை பார். அங்க பாத்தியா எவ்வளவு அழகா நீல கலர்ல இருக்கு? இந்த பரந்த கடலை பார் ரோஸ், பார். கைகளை நீட்டு, கையை நீட்டு. ஏன்டி அடிச்ச? எனக்கு நீட்டினாலே பிடிக்காது. இந்த கடலை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? இதுக்காக நீங்க இப்படி கூட்டு நிப்பாட்டி இருக்கீங்க நான் சொல்லட்டுமா? எதுக்குமா? எனக்கு திசை பார்க்க சொல்லி தர போறீங்க. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, வலதுகை பக்கம் இழக, இடதுகை பக்கம் வடக்கு, வலதுகை பக்கம் தெற்கு, புறத்தால மேற்கு. யாருக்கு தெரியாதா ரொமான்ஸ் லுக் விடணும்னு தோணலையா? இந்த மூஞ்ச பார்க்கும்போது ரொமான்ஸ் வரல உனக்கு? இல்லை ஜெக், இப்படியே நம்ம காலம் பூரா இருந்துடலாமான்னு தோணுது. இப்படியே காலம் பூரா இருந்ததுன்னா கை கால்லாம் ரொம்ப வலிக்குமேடி. கொஞ்சம் இறங்கி அடுத்த இடத்துக்கு போகலாமா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? கேம் வா. இப்போ வந்து லேட்டஸ்டா கேம் விளையாடுறதுக்கு தான் பல சேனல்கள் இருக்குதம்மா, நம்ம வேற ஆடணுமா கேம்? இந்த கேமை பத்தி கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஓ, என்ன ஒரு கேம் சொல்லு பார்க்கலாம். அந்த கப்பலோட ஓரத்துல போய் நின்னு எச்சிய துப்பி துப்பி விளையாடணும். கரும முடிச்சவங்க ஒரு கேமா? ஏற்கனவே கடல் நுரைச்சிக்கிட்டு தானே இருக்குது, அப்படியே நம்ம எச்சிய துப்பி விளையாடினாலும் நம்ம ரெண்டு பேரும் எச்சக்கலை ஃபேமிலின்னு சொல்ல மாட்டாங்களா இவங்க? வா வா, சூப்பர் கேம் சுந்தர். ஆமா கஷாத், இந்த கேமை விட இவங்க இதுக்கு அப்புறம் ஒரு கேம் விளாண்டாங்க. என்னது அந்த கேம்? ஒரு வெரி வித்தியாசமான கேம். இது வரைக்கும் எவனுமே இந்தியாவில் விளாண்டதே கிடையாது. உலகத்தில்? உலகத்தில் விளாண்ட கிடையாது. ஏசியன், அப்புறம் காமன்வெல்த், ஒலிம்பிக் எதுலையுமே விளையாண்டது கிடையாது அந்த விளையாட்டு. அப்படி என்னதான் அது? ஓடி பிடிச்சி விளையாட்டு. அதுவும் சாதாரணமாக ஓடி பிடிச்சி விளையாட்டு இல்லை. ஜாக் ஓட, பின்னாடி நம்ம ரோஸ் ஓட, ஜாக் ஓட ரோஸ் துரத்த, கடைசியா அந்த கப்பல்ல ஒரு ஓரத்துல போய் ஒரு கார் இருக்கும், அந்த காருக்குள்ள ஓடி போய் ஜாக்கு காருக்குள்ள போய் கதவை சாத்திட்டாரு. ரெண்டு பேருமா? ஆமா. என்ன நடந்தது அங்க? ஒரு கேம் விளையாண்டாங்க பாருடா. ஐயோ, அந்த கேம சொல்லணும்னா அசர். எஸ், இந்த கேம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. மறுபடியுமா? டேய், அந்த சம்பவம் இல்லடா, அந்த துயரமான சம்பவம். அப்படி என்ன நடந்தது சுந்தர்? அந்த துயரமான சம்பவம், கப்பல் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பனிப்பாறையில முட்டி மோதிச்சு கப்பல். ரோஸ், ரோஸ் என்ன எல்லாம் தலை தரிக்க ஓடியாருங்க? ஒருவேளை தலைப்படையதான் ரிலீஸ் ஆயிருக்குமோ? இங்க கவுண்டர் நான் தான் போடுறேன், நீ ஏன் போடுற?
ரோஸ், எனக்கு ஒன்றும் புரியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே. அதை சொன்னால் தாங்கிக்குவீங்களா ஜாக்? ஆமாம். என்னங்க ஒரே தண்ணியாக இருக்கு கப்பலில், ஃபுல்லாக தண்ணி ஓட்டை போட்டு உள்ளே வந்துருச்சு. அட, ஏன்டா கப்பலில் தண்ணி ஏற்றுனீங்க நீங்க? கப்பலில் நம்ம முழுகி சாக போகிறோம் ஜாக். ஐயோ, கப்பலில் தண்ணி வந்துட்டு நம்ம முழுகி சாக போகிறோமா? ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஜாக், நீங்கள் தான். ரோஸ், நானா? நான் என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறேன், நான் ஒன்றும் காரணம் கிடையாதுமா, நான் என்ன பண்ணேன்? நீங்கள் பாத்ரூம் போயிட்டு குழாயை மூடாம வந்ததுனால வந்த வினைதான் ஜேக்கி. அங்க ரெண்டு குழா இருந்துச்சுப்பா, ஒன்னு வந்து கை கழுவுற குழா, இன்னொன்னு வந்து யூரின் போ பாத்ரூம் போற குழா. நான் ரெண்டையும் கரெக்டா மூடிட்டு தானே வந்தேன், ஆனா ஒரு குழா மூடாம வந்துட்டேனே வந்துட்டேன். ஆமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன். இல்லை நான் யாரு? இந்த படத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் வருவான் வாசிக்கிறவன். ரோம் நகரம் தீப்பற்றி எரியும் போது அந்த மன்னன் கிட்டார் வாசிச்சானா? அது பிடில் ஜே. ஆமா, ரொம்ப விளக்க முக்கியம். தண்ணி உள்ள வந்து சாக போறேன். டேய் டேய் டேய், கடல் பண்ணி தண்ணி வந்துருச்சா? கப்பல்ல ஓட்ட ஊந்துருச்சு. நல்லா கேட்டுக்க, கப்பல்ல ஓட்ட ஊந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. எல்லாரும் ஆட செவிட்டு முண்டமாடா. டேய், தண்ணி வருதுடா நாயே, முட்டுக்கு கீழே தண்ணி வந்துருச்சு, நம்மளா சாக போறோம். ஐயோ, இசையில மெய் மறந்தே மெய் மறந்தேன்னு வாங்க, இவன் உயிரையே மறந்துடுவான் போல இருக்கு. கப்பல் மூழ்குதுன்னு தெரிஞ்சோன்னு நம்ம ராணி ஒரு போட்ல ஏறி தப்பிச்சு போயிட்டா. ஆனா ஜாக், காதலிச்சு எல்லாரும் என்ன செய்வாங்க? கடைசியில தாக சாகத்தானே செய்வாங்க. அதே மாதிரி நம்ம ஜாக்கும் தண்ணியில மூழ்கி செத்துட்ட. ரோஸ், ரோஸ், என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, ரோஸ் என்ன காப்பாத்து. ஜாக், உங்களை தூக்குனா மொத்தமா நம்ம முங்குறமே. ஐயோ ரோஸ், டேய் டேய், பரதேசி நாயே, நீ இன்னும் போலியாடா. டேய், ஒட்டு மொத்தமா சங்கு ஊதிக்கிற மாதிரி தானா? சங்கு ஊதிட்டான்டா அவன் கிட்டார் வச்சு. ரோஸ், வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒன்னான்னு சொன்னிய ரோஸ், என்னை இப்படி கை விடலாமா ரோஸ்? ஒரு 80-90 வரைக்கும் நம்ம தாங்குவோம்னு நினைச்சோம், ஆனா இப்படி அல்பாயுசல் சாகிறதுக்கு உங்களோட ஜாக நான் தயாராக இல்லை. அதெல்லாம் முடியாது, என்னை எப்படியாவது காப்பாத்துறே, வெள்ளக்கார நாயே காப்பாத்துறே. அப்படி என்றால் நான் சொன்னதை செய்வீங்களா ஜாக்? நிச்சயமா செய்யறேன். சொல்லு ரோஸ், என்ன பண்ண உனக்காக? உங்களுடைய இரு கைகளையும் கூப்பி கடவுளை ஒரு தடவை வேண்டிக்குங்க ஜாக். ஆ முருகா காப்பா, நான் தப்பிச்சேன். ரோஸ், நான் மறுபடியும் வந்துட்டு. வந்துட்டீங்களா ஜாக்? யா யா யா, நான் ஜாக் கிடையாது, ஜாக்கோட ஆவி. உன்னை விட மாட்டேன். என்னதான் நம்ம ஜாக் செத்து போனாலும் திரும்ப ஆவியா வந்திருக்காரு. சோ இது டைட்டானிக் 2, ஆவிகளின் தேசம். விரைவில் டைட்டானிக். நம்ம ஊர் ஆட்கள்லாம் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பியூட்டிஃபுல்லா அப்படியே தத்ரூபமா நடிச்சு காமிச்சிட்டீங்க இந்த டீம். ஓவராலா உங்களுடைய ஆல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்டா கொடுத்தீங்க. அந்த விக்னேஷ், நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரித்தேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஆனால் சிவாவுக்கு ரொம்ப தைரியம் வேணும் ரோஸ் கட்ட போகிறதுக்கு. தினேஷண்ணா கலக்கிட்டீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த பாடி லாங்குவேஜ் சரி, டைலாக் மார்லெசன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிங்க, இவ்வளோ தூரம் இது பண்ணீங்க, ஆனால் உங்கள் கூட இருந்து ஒருத்தர் பேர் வாங்கிட்டார். இந்த கிட்டாரிஸ்ட், கிட்டாரிஸ்ட் ஃபஸ்ட்டு நிறைய ஷோவில் வந்து பண்ணார், ப்ரோக்ராம் பண்ணலாரு, எல்லாம் பண்ணார். அதில் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, என்னடா எப்படி மொக்கையாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் உங்கள் ஸ்கிரிப்டில் அந்த கிட்டாரிஸ்ட்டு அந்த கேரக்டர் வந்து ஹைலைட்டாக மாறிடுச்சு. ரொம்ப பேசாமல் அது அது வந்து ஒரு டைரக்டருடைய டேலண்ட் தான் மேலுமே சொல்கிறேன். சில விஷயங்கள் அது அவருக்கு அமைஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தினேஷ் அண்ட் சிவா சேர்ந்தீங்கன்னா பல ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ்லாம் எடுத்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பண்ணுவீங்க. பட் இந்த முறை நீங்கள் புதுசாக பண்ண ட்ரை கூட சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட், வரப்போகிற எபிசோட்ஸில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் எங்கள் கண்டஸ்டன்ஸுடைய பர்ஃபார்மென்ஸ்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்க. அட் த சேம் டைம் அவங்கக்கிட்ட குறைகள் இருந்தாலும் அதை அவங்க வந்து கஷ்டப்படாத மாதிரி சொல்லி வந்து நீங்கள் அவங்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் நிறைய படங்களை நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்கீங்க. அண்ட் கூடிய விரைவில் ஆருத்ரா படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனையை எடுத்து அதுக்கு தீர்வும் வந்து இந்த படம் மூலமாக சொல்லியிருக்கீங்க. அந்த படத்தில் நீங்களும் ஒன் ஆஃப் த லீட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படத்தை பற்றி, உங்களுடைய கேரக்டர் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். அந்த பாடலில் சரி, பா விஜய் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது ஒரு இப்போ கரண்ட்டில் எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்துட்டு ரொம்ப அழகாக மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
நான் முதல் முதலாக அந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இது மட்டும் இல்லை, நான் ஒரு சொந்தமாக ஒரு பாசக்கார பையன் ஒரு படம் தயாரித்து முடிஞ்சு இப்போ சென்சாருக்கு போயிட்டுருக்குது. அது வந்துட்டு விவசாயத்து சம்மந்தப்பட்டது. அந்த படம் சூப்பர் சார். ஸோ ஆருத்ரா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக, எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய பாசக்கார பையன் அந்த படத்துக்கும் வந்து எங்களுடைய பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களுடைய கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து காமனாக சில அறிவுரைகளோ சில டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்னன்னா இப்போ இருக்கிறதுல வந்துட்டு நம்ம பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் அந்த ஜாலியாக இருக்கிற டைம் வந்துட்டு அந்த காலேஜ் பள்ளி பருவம் இது மட்டும்தான் நம்ம ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம். அந்த அப்புறம் அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஃபுல்லாக ஜாலியாக இருக்கிறது என்ன. பட் அந்த ஜாலியாக இருங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க இருங்க இருங்க. ஆனால் ஜாலியாக இருக்கும்போது கொஞ்சம் சீரியஸாக இருங்க, சீரியஸாக உங்கள் லைஃப் பற்றி திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி சீரியஸாக திங்க் பண்ணலைன்னா ஆனால் வாழ்க்கை பூரா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம். இன்றைக்கி நாங்கள் மாறியாச்சு அந்த ப்ரோக்ராமில் எப்படி நம்மலாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறோமோ அது மாதிரி நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருக்கணும்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது கொஞ்சம் சீரியஸாக இருங்க. வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வழங்கும் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்காக. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய கண்டென்ட்டோட உங்களை எல்லாரும் நாங்க வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சுபானா அண்ட் சுமையா. விட்டி நடிகராக மாறியாச்சு.